ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம செஞ்சு காட்ட போகிறது காஷ்மீரி தம் ஆலு. இது வந்து சப்பாத்தி, ஃபுல்கா, நான், ரொட்டி, ஃப்ரைட் ரைஸ், ஜீரா ரைஸ் எல்லாத்துக்கும் இது மேட்ச் ஆகும். நம்ம இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு போய் பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு தாளிக்கு ஜீரகம், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் தூள், அமுல் பட்டர், கொஞ்சம் இலாச்சி பவுடர், சால்ட், தயிர், கொத்தமல்லி தழை. இது வந்து வெங்காயம் வந்து 3 வெங்காயம் வந்து நான் பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி இதில் 2 தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்குறேன். அப்போ நான் கொத்தமல்லி தழை, இது வந்து ஒரு 5 பாதாம், 5 முந்திரி கொஞ்சம் கசகசா போட்டு ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கிறேன் பேஸ்ட் மாதிரி. இது என்னென்னா வெறும் மிளகாய், இது வந்து நான் முதல் நாளே ஊற வச்சுட்டேன். காஷ்மீரி சில்லியும் சாதா மிளகாவும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு மார்னிங் வந்து நான் அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு 10 பல்லு பூண்டு இதையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். தயிர் கொஞ்சம், அவ்வளோதான். பொரிக்க எண்ணெய், இப்போ இந்த பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது வந்து ப்ரௌன் கலரில் கொஞ்சம் எடுக்கணும், ஃப்ரை பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த உருளைக்கிழங்கு இதுமாரி டூத் பிக்கில் எல்லாத்தையும் குத்தி வச்சுக்கிறோம் நம்ம. ஏன்னா நம்ம சமைக்கும் போது அதுக்குள்ளே அந்த மசாலாலாம் இறங்கணும். இது ஒரு சில பேர் வந்து ஃபோர்க்கில் வச்சு குத்துவாங்க. ஃபோர்க்கில் குத்துனா சம்டைம்ஸ் இது வந்து உடஞ்சிடும். ஸோ நீங்கள் இதேமாரி டூத் பிக்கில் குத்துனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், உடையாமல் வரும். இப்போ நான் அதேமாரி எல்லாத்தையும் குத்தி வச்சுருக்கிறேன். நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் போடும்போது ஜாக்கிரதையா போடுங்க, வெடிக்க போகுது. உங்களுக்கு பெரிய இது பேபி பொட்டேட்டோ கிடைக்கலன்னா நீங்க என்ன பண்ணீங்க, பெரிய பொட்டேட்டோவை நாளா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஃப்ரை ஆகிறதுக்குள்ள நம்ம வந்து இதுக்கு வேண்டிய கிரேவி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்ப பாருங்க, நல்லா கோல்டன் கலர் வந்துச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துடலாம். இதுவும் அப்படியே வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த அரைச்ச ஆனியன் போட்டுடலாம். நெக்ஸ்ட் இந்த தக்காளி, இந்த சில்லி பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச பாதாம் முந்திரி விழுது, தயிர் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், தனியா பொடி, அவ்வளோதான். இது ஃபுல்லாக நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக வருது பாருங்களா. காஷ்மீரி சில்லி ஊற வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணா நல்லா கலர் நல்லா இருக்கும். நம்ம அதுக்கு ஃபுட் கலர் போடணுமே அவசியம் இல்லை. நார்த் இந்தியன் மோஸ்ட்லி காஷ்மீரி சில்லி வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து வீட்டில் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவு போட்டுக்கோங்க. இனிமேல் பேஸ்ட் பண்ணி காரம் அதிகம் வேணான்னா கம்மியாகவே போட்டுக்கோங்க. இது பாருங்க, உப்பு போடணும், அது மறந்துட்டுங்க. உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க.
மோஸ்ட்லி உப்பு சுகர் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க நம்மளுக்கு ஹெல்த்துக்கு. சால்ட்டால் நம்மளுக்கு வந்து பிபி அதிகமாகிடும், சுகரால் தெரியும் உங்களுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, லைஃப் லாங் அவங்க மாத்திரை சாப்பிடணும். ஓகேங்க, இங்கே பார்க்கலாம் உருளைக்கிழங்கு எவ்வளோ தூரம் வெந்திருக்குன்னு. இது இருக்கட்டும் அப்படியே, உருளைக்கிழங்கு பார்க்கலாம். பாருங்க குட்டி குட்டியாக பால் மாதிரி, எனக்கு தெரிஞ்சு பேபி பொட்டேட்டோவில் பண்ணால் தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய பொட்டேட்டோவில் நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டால் கூட அந்த இது அவ்வளோ நம்மளுக்கு தெரியாது. இப்போ குழந்தைங்களுக்கு இதுமாதிரி நீங்கள் சப்பாத்தி சுட்டு இதுமாரி குட்டி குட்டி பால் வச்சுட்டிங்க வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு சாப்பிடாது பிள்ளைங்க கூட சாப்பிட, மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்குனா பிடிக்கும். இதேமாரி ஒரு நாள் செஞ்சு கொடுங்க, ஏன்னா கொஞ்சம் வேலை தான் அதிகம் இருக்கும், ஜீரகம் மட்டும்தான் இப்போ இதில் நம்ம தாளிக்கிறோம். ஏன்னா கரம் மசாலா போட போகிறோம், அதிலே பட்டை லவங்கம் சோம்புலாம் போட்டு நான் கரம் மசாலா தனியாக அரைச்சிருக்கிறேன். அது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் கரம் மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு. இப்போ இது பொரிஞ்சிடுச்சு, இப்போ இந்த கிரேவி ஊற்றிடலாம் நம்ம. நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி தான் தாளிச்சு நிற்கிறேன். ஏன்னா நல்லெண்ணெய் எதுக்கு நான் ஊற்றணும்னா, இதில் வந்து வெறும் மிளகாய் சாந்து அரைச்சிருக்கிறோம் இல்லை, அது உடம்புக்கு ரொம்ப ஹீட் அது, அதனால நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிச்சதுன்னா நீங்கள் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் இது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் இது கொஞ்சம் வந்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும். இது கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் நம்ம. இப்போ வந்து நம்ம இப்போ இது முக்கால்வாசி ஆயிடுச்சு இந்த கிரேவி, கொஞ்சம் இந்த கரம் மசாலா போட்டுடலாம். இது நானே வீட்டில் ரெடி பண்ணது, இதோட ரெசிபி நான் அப்புறமா வீடியோவில் போடுறேன். போட்டுட்டு இது வந்து கசூரி மேத்திங்க, இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் கசூரி மேத்தின்னு சொல்லுங்க, கஸ்தூரி மேத்தின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் இங்கே, அது பேர் கஸ்தூரி மேத்தி இல்லை கசூரி மேத்தி. இது ஆக்சுவலி வெந்தயக்கீரை இருக்குல்ல அதை வந்து ட்ரை ஆக்கி இதேமாரி பேக்கெட்டில் வரும், அது இது போட்டால் இன்னும் டேஸ்ட் வரும், ஃப்ளேவர் கிடைக்கும். இதை நான் போட்டுடுறேன், இதை நான் சொல்ல மறந்துட்டேன் இன்க்ரீடியன்ஸோட. அப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் பட்டர், பட்டர் எதுக்குன்னா கொஞ்சம் ரிச் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக. இது போட்டுட்டு கொஞ்சம் நம்ம இலாச்சி பவுடர் இதையும் போட்டுடலாம். கொஞ்சம் இது போட்டால் ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு, ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட் எதனாலன்னா கொஞ்சம் இலாச்சி பவுடர் இந்த கசூரி மேத்தி போடுவாங்க, அதனால தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்குது அவங்க பண்ணுறது. இதுதான் சீக்ரெட், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு நம்மளுடைய பொட்டேட்டோவும் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடலாம் நம்ம. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ எம்மியாக நம்ம காஷ்மீரி தம் ஆலு முடிஞ்சு போச்சு பாருங்க. இப்போ இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் பாருங்க, இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. அதுக்கு மேட்சாக ஒரு கிளாஸ் பட்டர் மில்க், டெய்லி நீங்கள் பட்டர் மில்க் எடுத்தனால நல்லது, இந்த சம்மர் டைமில் ஆனியன் சாப்பிடுங்க.
எப்படி இருக்குங்க உங்கள்கிட்ட கஸ்டமர் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இதே மாதிரி உங்க வீட்லயே நீங்க செஞ்சு சாப்பிடுங்க, சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க எப்படி இருந்ததுன்ட்டு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இவ்வளோ தூரம் நீங்கள் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட சாரி நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.